முட்டி செத்திக்கு வச்ச மாதிரி இருக்காளே. சொந்த பொண்டாட்டியே சைட் அடிக்க வச்சிட்டானே. எப்படியாவது நீ ஒர்க் அவுட் பண்ணி தூக்கிட வேண்டியதுதான். சொல்றா என்ன விண்வெளியில இருக்க போறேன், மந்த வெளியில் தான்டா இருக்கேன், என்ன விஷயம்? டேய் உயிருக்கு ஊசல் அடிட்டு இருக்கிற கிளவி மாதிரி இழுத்துட்டு இருக்காதரா டக்குன்னு சொல்றான். யார் போன்ல? அது இந்த கேகே நகர் ஹாஸ்பிட்டல் இருந்தமா. இந்த நியூ இயர்ல இருந்து பிரசவத்துக்கு புதுசா ஒரு பேக்கேஜ் ஸ்கீம் போட்டிருக்காங்களாம். சிசரின் சூப்பரஸ் ரேட்ல பண்ணி தராங்களாம். எப்படி நம்ம பிளான் பண்ணுவோமா? என்ன டாபிக் சேஞ்ச் பண்றீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. அந்த போனை கொடுங்க. எதுக்கு போனை கொடுங்க? ரவணன், இனிமே உங்க ஃப்ரெண்ட் நம்பர் வேற ஏதாவது பேர்ல சேவ் பண்ணிக்கோங்க. சலமா சலா சலமா தங்கா கூட்டிங்களா? ஹாய் மச்சான். ஹாய் சிஸ்டர். அங்க பாக்காத வா 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 வா. இருடா, ரெண்டு பேரும் பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போறீங்க. உனக்காக தானே இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சிஸ்டர், எப்படி இருக்கிறீங்க? ஏதாவது விசேஷமா? கன்ஃபார்ம். ஐயோ சிஸ்டருக்கு வைக்கத்தை பாரு. ஏய் மச்சான், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏய் டாடி டாடி டாடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன விஷயம் மச்சான், என்ன நடந்துச்சுன்னா சுருக்கமா சொல்றா. சீனா பெரும் சோறு மாதிரி இழுத்துன்னு. சரி, 50,000 ரூபாய் காசு கொடு. ஏதோ பைக்கு பெட்ரோல் போன 50 ரூபா விடுன்ற மாதிரி கேட்கற. உங்களுக்கு எவ்வளோ காசு? சில சூழ்நிலை காரணமா என் ஆளோட ஐஃபோனை நானே உடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதான் அவளுக்கு புது ஐஃபோன். சில சூழ்நிலை காரணமா நானே என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அடிக்கிற மாதிரி ஆயிடும். அதனால இங்கிருந்து ஓடி போயிரு. மச்சி மச்சி, டே எனக்கு மட்டும் நீ ஐஃபோனுக்கு காசு தரலனா? கடைசி வரைக்கும் ஒரு பேச்சுலரா, உன் ஃப்ரெண்டா, உன் கூடே இருக்கிற தவிர எனக்கு வேற வழியே தெரியல. ஏற்பாடு பண்ணுறேன். மகேந்திர மகேந்திர. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன் சார். நீங்க கேட்ட ரிப்போர்ட்ட நாங்க மெயில் பண்ணிட்டோம். நாங்க கிளம்பறோம். थैंक यू. ஆ ஒரு நிமிஷம். பாக்ஸிங் எல்லாம் பாக்குறது இல்லையா? இன்ட்ரஸ்ட் இல்லையா? இல்ல சார். சார் நாங்க வந்து டிவி சீரியல் தான் பாப்போம். வீட்ல போய் குங்குமம் போட்டு குத்த வெளுக்கு சீரியல் பார்த்து சாப்பிட்டு தூங்குறது பதிலா இந்த மாதிரி செல்ஃப் டிஃபென்ஸ் ஸ்போர்ட்ஸ் கத்துக்கலாமே, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா சார், எங்களுக்கு கத்துக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. ஆனா யார் கத்து தருவா? இனிமே நான் கத்து தரேன். எவ்ரி சண்டே 1 ஹவர் நம்ம ஸ்டாஃப் எல்லாருக்குமே குங் ஃபு, கராட்டே, பாக்ஸிங், ரெஸ்லிங் எல்லாமே ஃப்ரீயா. தேங்க்ஸ். தேங்க் யூ சார். ஓகே, டேக் கேர், பை. ஐஸ்வர்யா, நம்மளோட எம்டி இந்தியன் ஆர்மி மேஜரா இருந்திருக்காரு, ஸ்டேட் லெவல் பாக்ஸிங் சாம்பியன் வேற. இப்ப சம அவர்கிட்டயே பாக்ஸிங் கத்துக்க. அதுக்கப்புறம் அந்த சரவணன் ஏதாவது பிரச்சனை பண்ணானு வைய, மூஞ்சில ஒரே ஒரு கூத்து டிஸ்கே. ஐஸ்வர்யா பால்கி, என்னாலதான் உங்க போன் உடைஞ்சது? உங்களுக்கு புது போன் கொடுக்கதா? எங்க பழைய கடையே இங்க போட்டிருக்கோம். உங்களுக்கு எந்த போன் பிடிக்குமோ எடுத்துக்கங்க. இந்த டேபிள் மேட் வேணாலும் நீங்க எடுத்துங்க. இதை நீங்க மூணு விதமா பயன்படுத்தலாம். உங்க அழுக்கு நைட்டியை அடிச்சு துவைக்கலாம், உங்க முடிய விரிச்சு போட்டு பெயின் பார்க்கலாம், காலத்துக்கு வச்சு சாரி மச்சி நகை வெட்டிக்கலாம். மிஸ் டியூனர் கௌசல்யா, நீங்களும் எடுத்துக்கங்க. பரவாயில்ல, அட கூச்ச படம் எடுத்துங்க. ஆண்டி என்னது? ஆண்டியா? டேர் கால் மீ ஆண்டி. டு ஐ லுக் லைக் ஆண்டி? லுக் அட் தம் டிரஸ்ட் அப். ஐ அம் சோ யூத் ஆஃப் தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன். வாட் இஸ் ஆண்டி அப்பா நான்? எது குளூர் ஜோரம் அந்த குங்ஃபு பண்டா மாதிரி குதிக்கிறீங்க? வேணானா விட்டுருங்க. இல்ல அப்படிலாம் இல்ல, இது டியூசம் தானே? ஆமா, இது எடுத்துக்கிறேன். தேங்க்ஸ். ஏங்க சுகர் வந்த ஸ்வீட் எடுக்கறமா என்ன எடுக்கறீங்க? சும்மா அள்ளி போடுங்க, ஆன் பார்க்கலாம். அவங்களுக்குடா இருக்கு மச்சி. அப்புறம் ஃப்ரீயா கொடுத்தா ஃபைனல் கூட குடிப்பான ஹோல் ஸ்டைல்ல கலாய்ப்பீங்க. எதுக்கு வம்பு? ஐஸ்வர்யா, இதுக்கு அப்புறமும் நீங்க மொபைல் எடுக்கலனா உங்க வீட்டு வாசல்ல இந்த கடைய போடுற தவிர எனக்கு வேற வழி இல்ல. என்ன மிரட்டறீங்களா? ஆப்வியாஸ்லி. ஓகே ஓகே, இவனால தான் என் ஐபோன் உடைஞ்சது, அதனால ஐபோன் மட்டும் எடுத்துக்கிறேன். எனிவே தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ், என்ன ஏதோ கல்யாண வீட்டில் கல்கண்டு எடுத்துன்னு போறாம நீங்க பாட்டு எடுத்துன்னு போயின்னு இருக்கிறீங்க. துட்டு யாரு கொடுப்பா? உங்க நைனா கொடுப்பாரா இல்லை உங்க டாடி கொடுப்பாரா? ஏய் நீ இன்னாமா கொடுத்தா இனிமா கூட குடிப்பியா? எப்படி புதுசா கலாச்சுமா? புது போன் Any problem? Sir, problem la onnu illa sir. Neenga sir, irukku sir.
ப்ராப்ளம் இருக்கு சார். இந்த சரவணன் ஐஸ்வர்யாவை 3 மாசமா லவ் பண்றேன்னு டார்ச்சர் பண்றான். கல்யாணம் பண்ணனும்னு சொல்லி டார்ச்சர் பண்றான். அது கூட பரவாயில்ல சார், கிஃப்ட் கொடுத்தே டார்ச்சர் பண்றான். இதுல சப்போர்ட்டுக்கு இவன் ஃப்ரெண்ட் வேற கலாய்ச்சா கொல்றான் சார். இவங்களுக்கு மிலிட்டரி அடினா என்னென்ன காமிங்க சார். இதுக்கப்புறம் இவங்க இங்க வரவே கூடாது சார். இவ்வளவு நடந்திருக்கு, ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? எதுக்கு உங்களை தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணணும்னு பாரு. என் ஸ்டாஃபுக்கு ஒரு பிரச்சனை, நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். அதுவும் ஏன் கேம்பஸ்க்குள்ள? சரி, உன் வீட்டுக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 45 minutes. நீ வீட்டுக்கு போய் சேரதுக்கு முன்னாடி உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக இந்த ரெண்டு பேரும் உன் வீட்டு வாசல்ல வெயிட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க முன்னாடி நம்ம போய் ஆகணும். நம்ம கிளம்பலாமா? ஐயோ, அதெல்லாம் வேணாம். Don't waste my time, Aishwarya. Aishwarya, I have to teach the fools lesson. Askers. இல்லடா, வாடா மச்சான். இதுவரைக்கும் நான் மிலிட்டரி அடி பார்த்ததே இல்லடா. டேய், பார்த்துட்டு போறது என்ன பாகுபலி படமாடா? சேய், அடி கொடுத்த எனக்கே இவ்வளவு காயம்னா, அடி வாங்கின அவங்களுக்கு எவ்வளவு காயம் தானே நீ யோசிக்கிற? அவங்க சாகலம்மா, ஒரு அடி கூட நான் அடிக்கலம்மா. என் விரல் நகம் கூட அவங்க மேல படல. ஆனா அவங்க தான் என்ன. சார் சார், சாரி சார். என்ன மச்சான், கபடியில ரெய்டு வரா மாதிரி வரான் சார். வேணாம் சார். சார் மச்சா, நம்மளை பற்றி அவருக்கு தெரியல, நம்ம யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம யார் மச்சா? மச்சா நீ அடிச்சியா? இல்ல மச்சா, நீ அடிச்சியா? இல்லையே. அப்புறம் ஹைவேஸ்ல அடிப்பட்ட கண்ணுக்குட்டி மாதிரி எகிரி ஓடுறான். ஏய், கைய தொட்டு மன்னிப்பு கேளுங்க, கால தொட்டு மன்னிப்பு கேளுங்க. ஏ, வேற எங்க வேணா தொட்டு மன்னிப்பு கேளுங்க. ஆனா இந்த இந்தியன் ஆர்மி மேஜர் இடுப்புல மட்டும் தொடாதீங்க சொல்லிட்டேன். ஓ, அவ்வளவுதான். மில்ட்ரி இடுப்புல வீக்க அட்டாக். ஹேய், லாஸ்ட் வார்னிங். இடு பழக மஞ்ச சேவ பழக கலச்சீரி பழக. கவலைப்படாதம்மா, கவலைப்படாத. என்னோட வீக்னஸே தெரியாத யாராவது ஒருத்தன் உன்னை ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்ணா என்கிட்ட சொல்லுமா? சும்மா பிச்சு எடுத்துறேன். இங்க பாருங்க சரவணன், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு சொல்லிட்டேன். இப்போ எங்க எம்டிய கிச்சு கிச்சு மூட்டி ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சாச்சு. அப்புறம் என்னையும் கிச்சு கிச்சு மூட்டி எனக்கு இதெல்லாம் பிடிக்காது சொல்லிட்டேன். இதே மாதிரி நீ என்ன கண்டினியூவா லவ் டார்ச்சர் பண்ணியாச்சுன்னா அப்புறம் நானும் உன்னை வெறித்தனமா லவ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். வெறித்தனமா லவ் மட்டும் தான் பண்ணுவியா? சரியா, கட்டி பிடிச்ச முத்தம் கொடுக்க மாட்டியா? கட்டி பிடிச்ச முத்தம் மட்டும் கொடுத்தா போதுமா சரவணன், வேற எதுவும் வேணாமா? I love you guys. I love you சரோ. என்னடி